பக்கத்துல ஒரு கஞ்சாவோ ஒரு போதையோ ஏதாவது யூஸ் பண்றன்னா, நான் அன்பு தம்பிகளுக்கு சொல்லுகிறேன், பக்கத்துல கூட நம்ம உட்கார கூடாது. குடிக்கிறது ஹராம்னா அதுக்கு உடன்படுறது ஹராம், பக்கத்துல உட்கார்றது ஹராம, கூட போறது ஹராம, கம்பெனி கொடுக்கறது ஹராம, அன்பளிப்பு கொடுக்கறது ஹராம, விற்கிறது ஹராம, வாங்கிறது ஹராம, இதுக்கு இடையில வேலை செய்யறது ஹராம. வருத்தம் என்னன்னா, இந்த உடன்படுற வேலையை பூரா முஸ்லிம் சமுதாயம் செய்து கொண்டு வருகிறது. இன்னைக்கு நடைபெற்ற தமிழ்நாட்டினுடைய படுகொலைகள் வாணியம்பாட்டில நடந்துச்சா இல்லையா? வசிம்னு ஒரு இளைஞரை கொலை பண்ணாங்களே, அவன் 7 வயசு பையன். அவருக்கு பையன் முன்னாடி ஒரு மகளிருக்கு பின்னாடி வெட்டி படுகொலை செய்யப்பட்டாங்களா இல்லையா? என்ன காரணம் தெரியுமா? வேற ஒரு கஞ்சா வியாபாரிக்கும், நீ தான் கஞ்சாவை ஊருக்குள்ள கொண்டு வர்றேன்னு சொல்லி காவல்துறைக்கு இவர் தகவல் கொடுத்ததாக அவனுக்கு ஊர்ஜிதமாக தெரிய வர அவன் ஆள் வைத்து கொலை செய்திருக்கிறான். முழுக்க முழுக்க இந்த மர்டருக்கான மோட்டிவ் வந்து கஞ்சா வியாபாரத்திலும் அது சம்பந்தப்பட்ட தகவல் பரிமாற்றத்திலும் வந்து நிற்கிது. கோடான கோடி வார்த்தைகள், கோடான கோடி கொடுத்தாலும் குரானுடைய வார்த்தைக்கு ஈடாகாது. என்ன அழகாக இந்த போதைப் பொருளை குறிப்பிடுற இடத்துல அல்லாஹ் சொல்றான், இன்னமா யுரீது ஷைத்தானா யூகே பைனக்கும் உள்ள அதாவத்தவன் பஹ்லா, விரோதமும் கோபமும் இவற்றின் மூலம் ஷைத்தான் உங்களிடம் விதைப்பான். இன்னைக்கு அதுதான் நடந்திருக்கு. கஞ்சாவை ஒட்டி நடைபெற்ற படுகொலைகள் அனைத்தும் அதாவத்தவன் பஹ்லா, பகமையும் விரோதத்தாலும் நடைபெற்ற படுகொலைகள். இவர் கஞ்சா வியாபாரம் செய்கிறார் என்று ஒரு முஸ்லிமை இன்னொரு முஸ்லிம் காட்டி கொடுத்து, அவங்கள்ட்ட கஞ்சா வாங்கினது இத்தனை பேர் எல்லாம் காட்டி கொடுக்க இன்னொரு ஊரிலே படுகொலை. பனையம்பாடி படுகொலையாக இருந்தாலும் இதே மோட்டிவ் தான், வந்தவாசி படுகொலையாக இருந்தாலும் இதே பேஸ் தான், இந்த அடிப்படை தான். சாத்தான் குளத்தில் நட்ட நடு ரோட்டில் பட்ட பகல்ல 1000 பேர் நடைபெறக்கூடிய இடத்துல வெட்டி சாய்க்கிறனா இல்லையா, அதுக்கு பின்னாடி இதுதான். என்ன தெரியுமா வருத்தம்? மூணிலையும் முஸ்லிம் சமுதாயம் வெட்டப்பட்டிருக்கிறது, முஸ்லிம் சமுதாயம் வெட்டுபவர்களுக்கு காசு கொடுத்திருக்கிறது, இதனுடைய பின்னணியில இருந்திருக்கிறார்கள். இவர்கள் மூலமாக ஒரு பெரும் சமுதாயத்திற்கு போதைப் பொருள் சப்ளை ஆயிருக்கிறது. நாம எங்க போயிட்டு இருக்கிறோம்? இஸ்லாமிய அரங்குகளில், இஜ்திமாக்களில், ஆய்வரங்குகளில் என்னென்னவோ தலைப்புகள் பேசப்பட வேண்டும், அதெல்லாம் போய் நீங்க தண்ணி அடிக்காதீங்க, கஞ்சா குடிக்காதீங்க என்று பேசுகிற அளவுக்கு மாநாடுகளின் தலைப்பு வருகிறது என்றால் எவ்வளவு பெரிய அவமானத்தில் நாம் வந்து நிற்கிறோம். அதனால சொல்ற தம்பிகளை, பக்கத்தில் இருக்கிறது கூட ஹராம். எவனாவது ஒருத்தன் போதைப் பொருள் பாவனைகளுக்கு அவன் உட்படுகிறான் என்றால், அவன் உங்களுடைய எவ்வளவு பெரிய ஃப்ரெண்டா இருந்தாலும் அதுக்குள்ள போயிட்டான்னு சொன்னா நீங்கள் அதுல இருந்து பக்கத்துல கூட நிழல்ல கூட நிக்க வேண்டாம், வெளியில வந்தாக வேண்டாம். துருல் முக்தார்ல அதனுடைய விதிமுறைகள், ஷாமில ரத்துல் முக்தார்ல அஃபியூன் என்று சொல்லி அதனுடைய துணை பொருட்களை எல்லாம் விளக்கி கஞ்சா போன்ற செடிகளை பயன்படுத்துவது ஹராம் என்று எழுதியிருக்கிறார். அக்குலுல் ஹஷீஷி வல் அஃபியூன் ஹராம். முழுக்க முழுக்க மதுவிற்கு உள்ள சட்டம் கஞ்சாவிற்கு பொருந்தும், நீங்கள் உபயோகிக்கிற எந்த போதைப் பொருளுக்கும் பொருந்தும். ஆனோ ஒரு பெண்ணோ ஒரு போதையினுடைய ஊசியை ரொம்ப பெரிய அளவெல்லாம் வேணாம், சும்மா ஒரு 4-5 மில்லி லேசாக ஏற்றிக்கொண்டால் அடுத்து சில மணி நேரங்களில் அவன் எதை இழக்கவும் தயாராகிவிடுவான். சொல்ல போனா அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை போதைப் பொருள் பயன்படுத்துவதன் மூலமாக மனைவியையே இழந்தவர்களின் வரலாறுகள் எல்லாம் உண்டு, பெத்த மகளை இழந்தவர்களின் வரலாறுகள் உண்டு, தாரத்திற்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் தெரியாமல் மோசம் போனவர்கள் உண்டு. இது எல்லாம் அது ஒன்று மட்டுமே தருவதால் தான் போதைகளுக்கு, போதை ஊட்டும் பொருள்களுக்கு உம்முல் ஹபாயித் என்று அதனால் தான் பெயர், அது பாவங்களின் தாய். இப்படிப்பட்ட போதைகள் சமீபத்தில் சென்னையில் சந்தித்து பேசுகிற போது நம்முடைய எனக்கு பின்னால் பேச இருக்கிற முனீர் அகர்த்தவர்கள் சொன்னார்கள், தமிழ்நாட்டு முஸ்லிம்களை ஒட்டுமொத்தமாக டேட்டா பேஸ் எடுத்து புள்ளி விவரம் எடுத்ததில் தமிழ் முஸ்லிம்களில் 100%க்கு 22% அடிக்டுகள் கஞ்சாவுக்கு.
ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. 122% தமிழ் முஸ்லிம்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நடமாடுற தமிழ் முஸ்லிம் இளைஞர்கள்ல 4 பேர்ல ஒருத்தன் போதை பொழுதுகள் அடிமை ஆயிட்டான்னு அர்த்தம். 22% தான் சொன்னேன், 22%. ரொம்ப கேட்டதுல இருந்து மனம் வெதுக்கிறது. என்ன என்ன ஆகிறது? 4 பையன்ல ஒரு பையனுக்கு வந்து போதை பொழுது இருக்குன்னு சொன்னா இது எங்க போகுது அடுத்து? இவர்களை வைத்து என்னென்னவோ கனவு இந்த சமுதாயத்திற்கு இருக்கிறது. நாளைய முஸ்லிம் சமுதாயத்தை இவர்கள் தூக்கி நிறுத்துவார்கள். அறிவியலில், ஆன்மீகத்தில், ஆற்றல் மிக அத்தனை செயல்களிலும் இந்த சமுதாயத்தை தூக்கி நிறுத்துவார்கள் என்று எதிர்பார்த்திருக்கிற ஒரு சூழலில் நீ அப்படி மயக்கத்திற்கு என்னமோ போட்டுட்டு பல்லு இடுக்கல என்னத்தையோ சிக்க வச்சுக்கிட்டு கையில ஊசிய குத்திட்டு கையில ஏதோ ஒன்ன வச்சு தேய்ச்சிட்டு இருக்கேன்னு சொன்னா என்ன பொருள் அதுக்கு?